சூரி வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து என்னாச்சுன்னா, அசுரனுக்கு அப்புறம் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அ சிம்பிள் ஃபிலிம், ஸ்மால் ஃபிலிம், ஒரு ஒரு ஈஸியான படம் எடுக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அந்த ஈஸியான படம் வந்து சூரி மாதிரி ஒரு ஆள் இருந்தால் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்காது, சிம்பிளாக இருக்கும், நம்ம குவாய்ட்டாக ஒரு படம் பண்ணிவிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அதனால தான் நான் சூரியை கூப்பிட்டு நம்ம படம் பண்ணலான்னு. பட் அது அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி 2 வருஷமாக வந்து எந்த ஒர்க்கும் பண்ணாமல் எங்கள் கூடவே ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு ஒரு டீமில் இருக்கிற ஒரு ஆளாக தான் இருந்திருக்காரு. அண்டு வேலை செய்கிறது வந்து சாதாரண கஷ்டம் கிடையாது. எனக்கு சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதுடைய கஷ்டங்கள் புரியாது. டக்குன்னு என்ன பண்ணுவேன், ஆ சூரி அங்கேருந்து ஆ இங்கேயானா இல்லை இன்னும் கொஞ்சம் பின்னாடி, ஆ இன்னும் கொஞ்சம் பின்னாடி, ஆ இன்னும் ஆ ஓகே, ஆ அங்கேருந்து அப்படியே ஓடி வந்துடுங்க அப்படின்னா, அது ஒரு 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 1 கிலோமீட்டர் இருக்கும், அது ஒரே ஷாட், அங்கே கேமரா வச்சுட்டு நம்ம உட்காந்துருப்போம். அவர் அங்கேருந்து ஓடி வந்து நின்று எல்லாம் பேசி முடிச்சிட்டோடனே ஓகே சூரி, அந்த ஓடி வரும்போது நடுவில் ஒரு சின்ன ஓகேண்ணே ஓவர், ஒரு 8 டேக் 10 டேக்னாலும் நமக்கு அந்த நேரம் தெரியல. அப்புறம் ஓடி வந்து அப்புறம் நொண்டி நொண்டி வராரு எல்லாம் முடியல. அந்த ஷூவில் அந்த ஆணி ஒன்று குத்திகிட்டே இருக்குண்ணே, எதுவுமே சொல்லாமல் இவ்வளவு கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு, ஃபிசிக்கலாக மென்டலாக இருக்கிறத விட ஃபிசிக்கலாக பெரிய ரொம்ப ரொம்ப சேலஞ்சு சூரிக்கு இந்த படம. அதை பொறுத்து தாங்கி சூரி மாதிரியான, சூரி கொடுத்த கமிட்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன் மாதிரியான ஒரு டெடிக்கேஷன் கொடுக்கலன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு நம்ம கண்ணில் பார்க்கும்போதே இவங்க கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்கன்ற உணர்வு வந்து கொடுத்துருக்க முடியாது. அவ்வளவு டெடிக்கேஷன், கமிட்மெண்ட், கஷ்டம்.